அருகே சயனபுரம் கிராமத்தில் பட்டாசு விபத்தில் பள்ளி மாணவன் படுகாயம். முகத்தில் படுகாயம் அடைந்த மாணவனுக்கு அரக்கோணம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிழி அடுத்த சயனபுரம் கிராமம் பஜனை கோயில் தெருவை சேர்ந்தவர் இளங்கோ. இவர் கூலி வேலை செய்து வருகிறார். இவரது மகன் நரேஷ் அதே பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வருகின்றார். இந்நிலையில் தீபாவளி பண்டிகையின் போது வெடிக்காத பட்டாசுகளை சேகரித்து அதிலுள்ள மருந்துகளை புதிதாக பேப்பரில் மடித்து அதை தீ வைத்து வெடிக்க செய்யும் போது எதிர்பாராத விதமாக வெடித்து படுகாயம் அடைந்து மயக்கமடைந்தார். மாணவனை மீட்ட அக்கம் பக்கத்தினர் அரக்கோணம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். முகம் கைகளில் படுகாயம் அடைந்த மாணவனுக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்த நெமிழி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர்.